பிரிய நடிகர்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் சவாரி பண்ணணும்னு ஆசை. இந்த வருமானத்தையும் இழக்கக்கூடாது, அரசியலையும் வந்து நேராக சீஃப் மினிஸ்டர் ஆகிடணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாமல் இரண்டு குதிரைகளில் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது என்பதை விஜய் புரிந்து கொண்டு வருகிறார் தான். நோ சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன்று. யார் படத்துக்கு வியாபாரம் அதிகம்? விஜய்க்கு தானே. அப்புறம் ஸோ கைஸ், சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தோன்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் நம்ம தளபதியோட கட்சியை பற்றியும் தளபதியோட கட்சியை பார்த்து எந்த கட்சிகளெல்லாம் பயப்படுது அப்படிங்கிறத பற்றியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தளபதியோட கட்சி பேரில் தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு வருது இல்லை, அது வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சினிமாவை விட்டுட்டு வர்ற விஜய் அவர்களுக்கு கட்சி பேர் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாதான். அப்படியே இருந்தாலும் அவரோட கட்சிக்கு அவர் என்ன பேர் வேணாலும் வைப்பார், அதை பற்றி இவங்களுக்கு என்ன. கட்சி பேரில் போய் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, கட்சி பேரில் குத்தம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணார் பண்ணல அப்படிங்கிறதா முக்கியம், அதை அப்போ பேசிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இதை வந்து ஒரு டாபிக்னு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா திமுகக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் வர்றதெல்லாம் மிகப்பெரிய பயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த இன்டர்வியூவில் கிடையாது, இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களும் சரி கமல் அவர்களும் சரி அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா சடனாக நான் வரல அப்படின்னு போயிட்டாரு. கமல் அவர்கள் பார்த்தோம்னா உள்ளே வந்துட்டார். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சினிமாவிலும் இருக்கணும், அதே நேரத்தில் அரசியலும் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா சினிமாவை விட்டுட்டு வந்திருக்காரு. இது பார்த்தோன்னா மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுலுமே பார்த்தோன்னா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ பீக்கில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, அந்த பணத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு நிஜமாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அவர் பணத்துக்காக வரல, கண்டிப்பாக பார்த்தோம்னா மக்களுக்கு நல்லது செய்யறதா வர்றாரு. ஸோ அதனால் பார்த்தோம்னா அந்த ஒரு தைரியம் வந்து கமல் ரஜினி ரெண்டு பேருக்குமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்பர் ஒன் பிஸ்னஸ் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் தான் நம்பர் ஒன்று சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்சி பேரில் இருக்கிற குறைகளை பார்த்தோம்னா திமுகலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தோன்னா அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்துகிட்டே அவருக்கே பார்த்தோன்னா சரியாக பேச தெரியாது, சரியாக கணக்கு போட தெரியாது, பார்த்து படிக்காமல் அவரால் பேச முடியாது. இந்த மாதிரி பார்த்தோன்னா எழுத்துப்பிழை சொல் பிழை அப்படின்னு எக்கச்சக்கமான பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கட்சியெல்லாம் எப்படி தமிழக வெற்றி கழகம் அந்த இக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அது சரி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியே மானங்கடை நிறைய கட்சிகள் பார்த்தோன்னா இவங்களை கேட்டிருக்காங்க, அதுக்கே அவங்க திருந்தல நம்ம கேட்டால் திருந்துட போகிறாங்களா. இப்படி தளபதி பார்த்தோன்னா வரதுக்கு முன்னாடியே அதை எதையும் பேசி பயப்படுறாங்க. அவர் பார்த்தோம்னா இப்படி இருந்தாலும் வந்து நிற்பார், அவர் வந்து நிற்கட்டும், அவரோட கொள்கைகளை சொல்லட்டும், மக்கள் ஆதரவு தர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரோட கொள்கையில் பார்த்துட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தோம்னா வெட்டி பேச்சு தான் இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுவும் கூட நல்லது தான், ஏன்னா தளபதியோட கட்சியை பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுல இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதுதான் நம்மளுக்கும் தேவைப்படுது. ஸோ எவ்வளோ வேணால் பேசிட்டும் பிரச்சனை கிடையாது. ஆட்சியவே பிழையாக நடத்திட்டு இருக்கிற இவங்க பார்த்தோம்னா தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் அந்த நேமில் பார்த்தோன்னா பிழை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.